சென்னை கூவத்தூரில் சூறை காற்றுடன் மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஃபெஞ்சல் புயலானது நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய தாக்கமானது வடகடலோர மாவட்டங்களில் காணப்படுகிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் கடல் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடலானது சீற்றமாகவும் கொந்தளிப்புடனும் காணப்படக்கூடிய சூழலில் தற்போது கூவத்தூரை பொறுத்தவரைக்கும் சூறை காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இந்த புயலானது கரையை கடக்கும் போது 70-80 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போதே அதனுடைய தாக்கமானது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் என தொடங்கி தற்போது வரை அந்த காற்றின் வேகமானது அதிகரித்து காணப்படக்கூடிய சூழலில் கூவத்தூரை பொறுத்தவரைக்கும் சூறை காற்றுடன் மழையானது தற்போது பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தரைக்காற்றின் வேகமானது அதிகரித்திருப்பதால் வாகனங்களை இயக்க முடியாத சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. சூறை காற்றில் மரங்கள் பயங்கரமாக ஆவேசத்தோடு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மரங்கள் பயங்கரமாக சூறை காற்றுக்கு ஆடி வரக்கூடிய காட்சிகளையும் அங்கு சூறை காற்றோடு மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சூறை காற்றில் தங்களை காத்துக்கொள்ள மரங்களானது போராடக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு நமது செய்தியாளர் களத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவ்வளவு பலமாக அங்கு காற்று வீசக்கூடிய சூழலில் அங்கு நிற்கவே முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை கூவத்தூரில் சூறை காற்றுடன் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் வாகனங்களை இயக்க முடியாததால் அங்கு சாலையானது வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர்ந்து கள நிலவரத்தை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் அங்கு நேரலையில் இருந்து இணைகிறார். தொடர்ந்து அவரால் குடையை கூட விரிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம கூவத்தூர் பகுதியில் இருக்கிறோம். கூவத்தூர் பகுதியில இந்த பகுதியில் தான் புயல் கரையை கடக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கடுமையான சூறாவளி காற்று, அதாவது நம்ம ஏன் இப்போ இந்த ஒரு ஆபத்தான நிலையில இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து மக்களுக்கு காண்பிக்கிறோம். இந்த அளவுக்கு வேகமான காற்று, தமிழக அரசு மிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ECR பகுதிகளில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிச்சிருந்தாங்க. இந்த பகுதிகள் வழியாக அத்தியாவசியம், மிக மிக அத்தியாவசிய தேவை இருப்பவர்கள் தவிர மற்றவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று நேற்றே அறிவுறுத்தி இருந்தார்கள். எனவே இந்த பகுதிகளை நாம் பார்க்கும்போது பொது போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்துகள் எதுவுமே செல்லாத ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. மற்றபடி கார் உள்ளிட்ட அந்த வாகனங்கள், 1-2 வாகனங்கள் செல்கிறது. அவர்களும் கூட கடந்த ஒரு 45 நிமிடங்களாக இந்த பகுதியில் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் வில் மாதிரி வளர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. பனை மரங்களாக இருக்கட்டும், தென்னை மரங்களாக இருக்கட்டும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தைல மரங்களோட நிலையெல்லாம் பாருங்கள். அனைத்துமே வில் போல வளைந்து மேலும் கீழுமாக ஆடிக்கொண்டிருக்கின்றன. அதே போல நீரினுடைய மட்டமும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையங்களில் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அவ்வப்போது இந்த காற்றினுடைய அந்த வேகம் குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில 1-2 வாகனங்கள் மட்டும் செல்கின்றன. மற்ற வாகனங்கள் நாம் இந்த சென்று பார்த்தால் செய்யாறு முதல் மாமல்லபுரம் வரை சாலை ஓரங்களிலே ஆங்காங்கே பயணித்து வந்த அந்த கார்கள், அதே போல சரக்கு வாகனங்கள், வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய சரக்கு வாகனங்கள் போன்றவையெல்லாம் ஆங்காங்கே நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. நம்மால் இந்த இடத்தில் உறுதியாக நிற்கவே முடியாத அளவிற்கு, ஆலை நெட்டி தள்ளக்கூடிய அளவிற்கு காற்று வேகமாக வீசிக்கொண்டிருக்கின்றது. அதாவது புயல் காற்று என்று சொல்வார்களே, அதுபோல கடும் புயல் காற்றாக வீசிக்கொண்டிருக்கிறது. வழக்கமாக இது போன்ற நேரங்களில் கடல் பகுதிகளுக்கு சென்றால்தான் கடல் பரப்பில் தான் வேகமான காற்று வீசும். ஆனால் இது நிலப்பரப்பு, அருகிலே ஏராளமான கிராமங்கள் இருக்கின்றன. இடைக்கழி நாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் மக்கள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவர்கள் அனைவரும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறார்கள். ஆடு மாடுகள் எல்லாம் கூட குளிரில் நடுங்கியபடி அங்காங்கே நின்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் வாகனங்களே பயணிக்க முடியாத அளவுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டிருப்பதனால் தான் வாகனங்கள் பயணிக்கவில்லை. தொடர்ந்து இந்த ECR சாலையினுடைய நிலவரம் இப்படியாகத்தான் இருக்கின்றது. தொடர்ச்சியாக 1.5 மணி நேரத்துக்கும் மேலாக ஒரு 10 அடி தூரத்தில் நிற்கிற ஆளே தெரியாத அளவுக்கு கடுமையான மழை, கனமழை வாட்டி வதைக்கின்றது. இந்த புயல் நேரங்களில் எப்படி மழை இருக்கும் என இந்த இளைய தலைமுறை தெரியாதவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளும். அந்த அளவுக்கு கடும் மழையாக இருக்கின்றது. புயல் காற்று வீசுகின்றது. குடிசை வீடுகள் எல்லாம் மேற்கூரை பீத்துக்கொண்டு மேலே செல்லக்கூடியதை அங்காங்கே நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த புயல் முழுமையாக கரையை கடந்த பிறகுதான் அந்த சேத விவரங்கள் தெரிய வரும். அந்த அளவிற்கு கடுமையான வேகமான காற்று வீசிக்கொண்டே இருக்கின்றது. சரக்குந்துகள் 1-2 இந்த பகுதி வழியாக செல்வதை பார்க்க முடிகின்றது.
ECR சாலை முழுவதுமே நிலைமை இவ்வாறாகத்தான் இருக்கிறது. ஃபெஞ்சர் புயலானது உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான நேரலையை நியூஸ் தமிழ் இன்று காலையிலிருந்து பிரத்யேகமாக வழங்கி வரக்கூடிய சூழலில் ஆங்காங்கே நமது செய்தியாளர்கள் களத்திலிருந்து தகவல்களை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் கல்பாக்கத்திலிருந்து பாரிகார்த்திக் முன்னதாக பேசியிருந்தார். அதே போல தற்போது சென்னை கூவத்தூரில் சூறைக்காற்றோடு பெய்து வரக்கூடிய மழை தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அங்கு சூறைக்காற்றுடன் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் அங்கு நின்று ரிப்போர்ட்டிங் கூட செய்ய முடியாத அளவிற்கு பயங்கரமான ஒரு காற்றோடு மழையும் பெய்து வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூறைக்காற்றில் மரங்கள் பேயாட்டம் போடுவதையும் மழையோடு சேர்ந்து அவை ஆடுவதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அந்த நேரலையை தான் தற்போது நியூஸ் தமிழ் வழங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர்கள் களத்திலிருந்து தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குடை கூட கிழிந்து அப்படி பறக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ராஜேஷ், தற்போது அங்கு சூறைக்காற்றோடு மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல மக்கள் வந்து பெருமளவில் அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும் வெளியே வாங்க அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து முன்னாடி அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் அந்த பகுதியில் போக்குவரத்து அப்படிங்கிறது எப்படி இருக்கு, முழுமையான விவரம்? தமிழக அரசு இந்த பகுதியில் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தது. குறிப்பாக பொது போக்குவரத்து இயங்காது, அதாவது அரசு பேருந்துகள் இயங்காது என்று அறிவித்திருந்தார்கள். இந்த பகுதி வழியாக, அதாவது நாம் நிற்கக்கூடிய இந்த ECR பகுதி வழியாக தமிழக அரசு பேருந்து மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி அரசினுடைய அந்த பேருந்துகளும் இயங்குவது வழக்கம். அவர்களும் கூட அந்த பேருந்துகளை முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். ஆனால் அவசர தேவைகளுக்காக அல்லது ஏற்கனவே திட்டமிட்ட பணிகளுக்காக இந்த பகுதி வழியாக செல்லக்கூடியவர்கள், கார்களில் செல்லக்கூடியவர்கள் தற்போதும் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓரிருவர் மட்டும்தான் செல்கிறார்கள். பெரும்பாலான நபர்கள் மாமல்லபுரத்தில் இருந்து தொடங்கி கல்பாக்கம், அதே போல இந்த பக்கம் நாம் பார்க்கும்போது மரக்காணம் வரையிலும் சாலை ஓரங்களில் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். காரணம், அவர்களால் மேற்கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு காற்று நெட்டி தள்ளுகிறது. ஒரு ஆள் நடந்து சென்றால் அவரை நடந்தே செல்ல முடியாத அளவுக்கு, இப்ப உதாரணத்துக்கு நான் நடந்து போறேன் பாருங்க, நடந்தே போக முடியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா காற்று வந்து மிக வேகமாக தள்ளுகிறது. மிக வேகமாக காற்றினுடைய வேகம் என்பது மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த புயல் கரையை கடந்த பிறகு இந்த மரங்கள் சாய்ந்திருக்கின்றதா, அதாவது வீடுகளினுடைய அந்த கூரைகள் பீத்துக் கொண்டு போயிருக்கிறதா என்பத விவரங்கள் நமக்கு முழுமையாக தெரிய வரும். நாம் இந்த பாண்டிச்சேரியிலிருந்து வரக்கூடிய வழி முழுமையாக காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு பகுதிகளில் பார்க்கும்போது கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக குடிசை வீடுகள் பலவும் அவற்றினுடைய மேற்கூரைகள் பீத்துக் கொண்டு காற்றில் பறந்த காட்சிகளை அங்காங்கே பார்க்க முடிந்தது. சாலைகள் பொறுத்தவரையில வெறிச்சோடித்தான் காணப்படுகிறது. மழை நிற்காமல் ஒரு 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ஒரு 10 அடி தூரத்தில் வரக்கூடிய நபர்கள் கூட தெரியாத அளவிற்கு இந்த மழையினுடைய அந்த வேகமும் கனமும் இருக்கின்றது. கார்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டுதான் செல்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களால் வேகமாக பயணிக்க முடியவில்லை. 20 கிலோமீட்டர் அல்லது 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணிக்கிறார்கள். காரணம், தரையிலிருந்து காற்று வேகமாக கடல் நோக்கி வீசுகிறது. அப்படி காற்று வேகமாக வீசக்கூடிய காரணத்தால் எதிர் திசையில் அவர்களால் பயணிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது, ஆபத்தான நேரங்களில் இதுபோல பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ECR சாலையில் சூறாவளி காற்றோடு தொடர்ந்து கனமழை பெய்து இந்த புயலானது தற்போது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. கூவத்தூரில் சூறைக்காற்றோடு மழை பெய்து வரக்கூடிய சூழலில் அது தொடர்பான அண்மை செய்தியையும் தொடர் காட்சிகளையும் நமது செய்தியாளர்கள் குழு வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது கூவத்தூரில் என்ன நிலைமை என்பதை நமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க நாம் கேட்டோம். அது மட்டுமல்லாது சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாகவும், அதே போல கடற்கரையில் என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது, கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறதா, அங்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக நமது செய்தியாளர்கள் பாரிகார்த்திக், வெங்கட்ரமணன், லதா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பல்வேறு செய்தியாளர்களும் களத்திலிருந்து காலையிலிருந்தே தொடர்ந்து நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த வகையில் தற்போது இந்த நியூஸ் தமிழானது இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்லாமல் இயற்கை பேரிடர், சாமானியர்களின் பிரச்சனைகள் ஆகட்டும் அல்லது அரசியல் நிகழ்வுகள் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமது செய்தியாளர்கள் களத்தில் இறங்கி, செய்தியாளர்கள் குழுவினர் களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய சூழலில் அதே போன்றது ஒரு சூழல் தான் தற்போதும். செஞ்சல் புயலை தொடர்ந்து நாம் தொடர் நேரலையில் அது தொடர்பான கள தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர்கள் அனைவரும் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். விவரங்களை களத்தில் இருந்து வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.